இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். கல்லீரல் பாதிக்கப்பட்டவர்கள், மஞ்சக்காமாலையால் பாதிக்கப்பட்டவர்கள், அல்லது பாதிப்புக்கு இப்போதும் பாதிப்புல கஷ்டப்படுறவங்க, அவங்க எல்லாருக்குமே ஒரே டோஸ் போதும். கல்லீரல் பாதிப்புற்றாலே பல நோய்களுக்கு காரணமாக ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ங்கிறது ரத்தத்தில் கோளாறு. ரத்தத்தில் அந்த சிஆர்பி, சி ரியாக்டிவ் ப்ரோட்டீன், சரி, இஎஸ்ஆர், அப்புறம் ஆர்ஏ ஃபேக்டர், இப்படி எஸ்எல்இ, இப்படி ரத்தத்தில் ஏற்படக்கூடிய கோளாறு ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்னு சொல்கிறாங்க. ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்ங்கிறது ரத்தத்தில் பாதிப்பு இல்லை, கார்டிலேஜ் லெகமெண்ட்டு அது டீஜெனரேட் ஆகி எலும்பு தேய்மான கோளாறு. அந்த ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸில் கிரேட் ஒன், கிரேட் லெவல் 1, 2, 3, 4னு 4 லெவல் இருக்குது சார். இதில் கிரேட் லெவல் 1 இருந்தாக்க சும்மா கையை வச்சு அப்போ அந்த செகண்டே குணமாக்கி அனுப்பிச்சிருவேன். மொத்தம் உடம்புல உள்ள வியாதியை 4448 வியாதியை மூணே வகையாக பிரிச்சிடலாம். வாதம், பித்தம், கபம், ரைட்டு. எதெல்லாம் வாதம், எதெல்லாம் பித்தம், எதெல்லாம் கபம்? கல்லீரல், மண்ணீரல், பித்தப்பை, அப்புறம் வந்துட்டு பேங்க்ரியாஸ், கணையம், கிட்னி, இப்போ இதில் எது பாதிப்புட்டாலும் இரத்த சீர்கள் உண்டாயிரும். 72,000 நாடி, இந்த தசநாடி, அப்புறம் வந்துட்டு த்ரிதோஷ நாடி, இந்த மூணும் சீரமைப்பில் இருந்தால் அத்தனை உள்ளுறுப்புகளுக்கும் அத்தனை செல்லுக்கும் உயிரோட்டம் மிக சீராக போயிட்டே இருக்கும். ஆரோக்கியமான மனிதனாக, இளமையானாக இருப்பாங்களோ. ஏதேனும் ஒரு உறுப்புக்கு போக வேண்டிய இந்த ஜீவகாந்த ஆற்றல் தடை ஏற்பட்டால், அப்புறம் சார், பொதுவாக ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு போதே ஃபஸ்ட்டு எல்லாருமே செய்ய வேண்டியது நம்முடைய கல்லீரலை சுத்தப்படுத்திக்கணும் சார். அது ரொம்ப முக்கியம். டீடாக்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அது ஒரே நாளில் கல்லீரல் வந்துட்டு டீடாக்ஸ் ஆகிடும். ஒரே நாளில் ஒரு டோஸில் ஒரு 50 மில்லியில். ஆமாம், இது வந்துட்டு பொதுவாக இதை நார்மல் பீப்புள்ஸும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் சார். இப்போ நான் எனக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் உங்கள் கல்லீரலை ஒரு வாட்டி வந்துட்டு டீடாக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா அதே மாதிரி நிறைய அந்த லிக்கர் வந்துட்டு கன்சியூம் பண்ணுறவங்களுக்கும் இது ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்கும். எப்படின்னா எது இப்போ நிறைய இந்த லிக்கர் யூஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு கண்டிப்பாக லிவர் பாதிப்பு இருக்கும். சிறு இல்லை, பெரிய பாதிப்பு. ஆமாம், பெரிய பாதிப்பு இருந்தால் கூட இந்த ஒரு டோஸில் குணமாயிடும் சார். இதில் கல்லீரல் பாதிக்கப்பட்டவர்கள், மஞ்சக்காமாலையால் பாதிக்கப்பட்டவர்கள், அல்லது பாதிப்புக்கு இப்போதும் பாதிப்பில் கஷ்டப்படுறவங்க, அவங்க எல்லாருக்குமே ஒரே டோஸ் போதும். எனக்கு எந்த கோளாறும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னா கூட நான் சொல்ல போகிற இந்த ப்ரிப்பரேஷனில் இந்த கஷாயத்தை வச்சு ஒரே ஒரு டோஸ் கொடுங்க, கல்லீரல் வந்துட்டு 100% வந்துட்டு டீடாக்ஸ் ஆகிடும். அதை கொஞ்சம் அனுப்புங்களேன். இதை இப்போயும் சொல்ல போகிறேன் அந்த ரகசியத்தை. அந்த சோத்துக்கத்தாடு இருக்கு இல்லையா, சோத்துக்கத்தாடு, அந்த சோத்துக்கத்தாடு, அந்த மடல் வந்துட்டு பெரிய மருத்துவ குணம் வந்து மடல் இல்லை, கீழே உள்ள வேர்பகுதியில் தண்டு, ஒரு கிழங்கு போல வரும் தண்டு மாதிரி வரும். அந்த தண்டு வந்துட்டு நல்லா இவ்வளோ நீளத்துக்கு கூட வந்துட்டு வளரும், நல்லா வளர்ந்தது. அதில் உறிஞ்சான அளவுக்கு அந்த கிழங்கை வெட்டி எடுத்துட்டு அதை கழுவிட்டு அதை நாளாக வெட்டி நசுக்கி நல்ல அம்மியில் வச்சு நசுக்கிட்டு அதை 2 டம்ளர் தண்ணியில் போட்டு ஒரு சிட்டிகை, அதாவது ஒரு சின்ன டீஸ்பூனில் ஒரு சின்ன டீஸ்பூனில் ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் போட்டு நல்லா கொதிக்க விடணும் சார். ஒரு கொதி வந்த பிறகு சிம்மில் வச்சிடணும், 3/4 மணி நேரம் சிம்லேயே ஓடணும். இப்போ என்ன ஆகும்னா அந்த 2 டம்ளர் தண்ணியில் 1 டம்ளர் ஆவியாக போயிடும். இப்போ இதை வடிகட்டி ஆற வச்சு காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கணும். ஒரே நாள் எல்லாரும் குடிக்கலாம், எல்லாருக்கும் நல்லது. குழந்தைகளுக்கும் குடிக்கலாம், பெரியவங்களும் குடிக்கலாம், மஞ்சக்காமாலையில் கஷ்டப்படுறவங்க, அந்த நோயில் வந்து மீள முடியலன்னு நினைக்கிறவங்களும் சாப்பிடலாம். A to Z இதை எடுத்துக்கணும். முதல்ல லிவர் டீடாக்ஸாக இருக்கணும். லிவரில் கொஞ்சோண்டு அழுக்கு ஏறினாலே, கொஞ்சம் லிவர் கல்லீரல் பாதிப்புற்றாலே பல நோய்களுக்கு காரணமாக அதனால் இந்த ஒரு டோஸை எடுத்துக்கிட்டாலே போதும் சார். இப்போ இந்த இடத்துல ஒன்றே ஒன்று சொல்கிறேன் சார். இப்போ மஞ்சக்க மாலையில் பாதிக்கப்பட்டு நான் தஞ்சாவூரில் கிளினிக் வச்சுருந்தேன். நான் சொல்கிறது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கதையை சொல்கிறேன். தஞ்சாவூரில் ஒரு நான் அப்போல்லாம் வந்து தஞ்சாவூரில் எந்த இடத்துல யாகப்பநகரில் அங்கே வந்துட்டு நான் வந்து லோக்கல் சேனல் இருக்குல்ல, இந்த லோக்கல் சேனலில் பேசுவேன். வாரத்துக்கு ஒரு நாள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் 8 to 9 லைவில் பேசுவேன். அப்படி பேசும்போது ஒரு என்கொயரி வருது, இது போல் மஞ்சக்காமாலையால் பாதிக்கப்பட்டு
எல்லாம் கைவிட்டுட்டாங்க, படுத்த படுத்தியாக இருக்காங்க. அவங்க சாப்பிட்டே 3 மாதம் ஆச்சான், சாப்பிட்டே 3 மாதம் ஆச்சு. அப்படிப்பட்ட ஒரு கண்டிஷனில் இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஏதாவது தண்ணி கொடுப்போம், அது கூட வாமிட் பண்ணிடுறாங்க. இவங்களை காப்பாற்ற முடியாதுன்னு வயசு என்ன டாக்டர் சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு வயசு அந்த சமயத்தில் ஒரு 45 வயசு இருக்கும். ஒரு லேடி சரி அப்படின்னு சொல்கிறாங்க, லைவில் எனக்கு வந்து கேட்குறாங்க. நான் சொல்கிறேன் நாளைக்கு கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறேன். அவங்க வந்துட்டு கண்ணன் நகர்னு ஒரு நகர், அதாவது யாகப்பா நகர்லேருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு. நீங்கள் அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துருங்க, ஆட்டோவில் வச்சு கொண்டு வந்துருங்கன்னு நான் சொல்லிடுறேன். அங்கேருந்து கொண்டு வரதுக்கு முன்னாடியே ஃபோன் பண்ணிட்டு கொண்டு வாங்கன்னு சொல்கிறேன். கிளம்பும் போதே ஃபோன் பண்ணுறாங்க, நாங்கள் கூப்பிட்டு வரோன்னு சொல்லி. அடுத்த நாள் நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த மருந்தை இந்த கஷாயத்தை ரெடி பண்ணி பக்காவாக வச்சுக்கிறேன். சரி, இப்போ வந்துட்டு மஞ்சள் மலர்னு தான் சொல்லிட்டாங்களே, இப்போ அவங்க வர்றாங்க. அவங்க வந்துட்டு பிரச்சனையே இல்லை அவங்களுக்கு, அவங்களுக்கு அந்த பிரச்சனையே கிடையாது. யாருக்கு நோயாளிக்கு வெள்ளை ஜாக்கெட் போட்டுருந்தாங்க சார், ஜாக்கெட்டு வேர்த்து தட்டுனா மஞ்சள் பொடி பாருங்க, எக்ஸ்ட்ரீம் மஞ்சள் காமல. அப்போ அவங்களுக்கு வந்துட்டு இதை குடிக்க கொடுக்க, இதை குடிங்க அப்படின்னு சொல்கிறேன். அப்போ அவங்க கூட வந்தவங்க சொல்கிறாங்க, அவங்க அக்கா போல அவங்க சொல்கிறாங்க, தண்ணி குடித்தாலே வாமிட் பண்ணுவா, இது எங்கே குடிக்க போகிறாங்க, இதை குடிப்பாங்க, இது ஒன்றும் பண்ணாது, குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி இதை கொடுக்கும்போது குடிச்சிட்டாங்க. இப்போ அதே ஆட்டோவில் உட்கார வச்சு 2 கிலோமீட்டர் தானே நீங்கள் ஓட்டிகிட்டு போங்க, ஆட்டோவில் போய் இறங்குறதுக்குள்ளேயே பசிக்குதுன்னு சொல்லுவாங்க, கஞ்சி வச்சு கொடுக்கணும், சாப்பிட்டு 2-3 மாதம் ஆச்சுன்னு சொன்னீங்கல்ல, இப்போ சாப்பிடுவாங்க, கொண்டு போங்க அப்படின்னு சொல்கிறேன். அவங்க நம்பாமையே கொண்டு போகிறாங்க. இங்கேருந்தே ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, உப்பு இல்லாமல் கஞ்சி வைக்க சொல்லி, போய் காரை விட்டு ஆட்டோ விட்டு இறங்கின உடனே எனக்கு பசிக்குது கஞ்சி வேணும்னு சொல்லி கேட்குறாங்க, கஞ்சி வச்சு கொடுக்குறாங்க, உப்பு இல்லாமல் குடிச்சிடுறாங்க. குடிச்சிட்டு அவ்வளோ ஏன் உப்பு இல்லாமல், அது ஒரு 3 நாளைக்கு 3 நாளைக்கு ஆமாம் குடிச்ச உடனே கம்ப்ளீட் ஆகிடுறாங்க. இந்த ஒரு டோஸில் அவங்களுடைய ஆயுளே திரும்ப மீட்கப்பட்டது. ஓ, அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மூலிகை அது. இந்த விஷயத்தை எல்லாரும் பயன்படுத்திக்கணும். என்ன மாதிரி ஒரு 70 வயசுக்கு மேலே இந்த கனமான பொருள்களை தூக்குவது, இதை குனிஞ்சு எடுக்கிறது, இதெல்லாம் செய்யக்கூடாதும்பாங்க. அப்புறம் மாடிப்படிக்கிறது மேலே வேகமாக ஏறக்கூடாதும்பாங்க, இதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ பார்த்தா சின்ன பசங்களே முதுக பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க, அது ஒன்று காரணம். அப்புறம் வந்து இந்த வாயுங்கிறோம்ல, வாத பித்த கவங்கிறீங்கல்ல, அதில் இந்த நம்ம பசு நெய்யை விட்டு சாப்பிடுவாங்க, சைவ சாப்பாடு காரணமாக அது வாயு பூரா களைஞ்சிரும். ஆமாம் சார், அன்ன சுத்தி, அன்ன சுத்தி. ஆமாம், ஒரு 60-70 வயசு மேலே என்ன மாதிரி உள்ள ஆளுங்க, அதுகளுக்கு வாயு பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்குது. வயிறே வந்து புள்ளத்தாச்சி மாதிரி வீங்க, சாப்பிடலாமே, அது சம்பி சாப்பிட்டா இவங்க கொலஸ்ட்ரால்ங்கிறாங்க, வராது. நான் சொல்கிறேன் அப்புறம் வந்து பால் சம்பந்தமான எது எடுத்தாலும் எனக்கு சளி பிடிச்சா, இது ஒரு பெரிய பிரச்சனை. ஒன்றுக்கு ஒன்று பிரச்சனை, ரொம்ப தண்ணி குடிக்காதீங்கிறாங்க. ரொம்ப தண்ணி குடிக்கலன்னா மலச்சிக்கல் வந்துடுது, மலச்சிக்கல் வந்துடுது. ரொம்ப தண்ணி குடித்தா மூச்சு சிக்கல் வந்துடுது. அதெல்லாம் ஒன்று அது என்னங்கிறத சொல்லுங்கள். அப்புறம் ரொமட்டைட் ஆர்த்ரைட்டிஸ் வந்து, எதுக்கு இது உலகம் பூரா மருந்து இல்லை, ஆனால் நீங்கள் க்யூர் பண்ணுறீங்க. ஆமாம் சார், நான் கூட ஒரு வக்கீலோடைய அண்ணன் முண்டாட்டி வந்து அனுப்பிச்சு விட்டீங்க, வரும்போது ஸ்ட்ரெச்சரில் வர்றாங்க, போகும்போது நடந்து போகிறாங்க. ஆமாம் சார், அது அவரே எனக்கு ஆச்சரியப்பட்டார். அது ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், அது அது அவர், அதுக்கு பேர் என்ன, ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ். மொத்தம் ஆர்த்ரைட்டிஸில் எத்தனை இருக்குது, நிறைய இருக்குது சார். சோரியாட்டிக், அது ஒரு லிஸ்ட்டு போட்டு கொடுங்க. சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ், ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஆஸ்டியோ போரோசிஸ் உடம்பு பூரா இருக்கிறதுக்கு உள்ளது, எலும்பு தேய்மானம். அது ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ங்கிறது ரத்தத்தில் கோளாறு. ஆனால் ரத்தத்தில் அந்த சிஆர்பி, சி ரியாக்டிவ் ப்ரோட்டீன், சரி, இஎஸ்ஆர், அப்புறம் ஆர்ஏ ஃபேக்டர், இப்படி எஸ்எல்இ, இப்படி ரத்தத்தில் ஏற்படக்கூடிய கோளாறு ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்கிறாங்க. சரி, ரைட்டு. எஸ்எல்இங்கிறது தனி, அதனுடைய அதிகபட்சமான ஒரு கோளாறு அது. இப்போது ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்ங்கிறது ரத்தத்தில் பாதிப்பு இல்லை, கார்ட்டிலேஜ், லெகமெண்ட்டு அது டீஜெனரேட் ஆகி எலும்பு தேய்மான கோளாறு. ஓ, ஆஸ்டியோபோரோசிஸ்ங்கிறது எலும்பு வந்துட்டு தேய்மான கோளாறு. ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்கள் சொல்லி அனுப்பிச்சி விட்டீங்க இல்லையா, அவங்க அவங்க வந்து ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ். ஓ, அந்த ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸில் கிரேட் 1, 2, 3, 4 நாலு லெவல் இருக்குது சார். இதில் கிரேட் லெவல் 1 இருந்தாக்க சும்மா கையை வச்சு அப்போ அந்த செகண்டே குணமாக்கி அனுப்பிச்சிருவேன்.
ஆ அப்படியா? ஆமாம் சார். அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் அனுப்பிச்சி விட்டுவாங்க தெய்வாதீனமா அப்படி இருந்தாங்க. சரி சரி சரி. ஆமாம், ஏதோ மந்திரம் போட்ட மாதிரி இருந்துச்சு. அது ஸ்பாட்லயே கியூர் பண்ணி அனுப்பிச்சி விட்டேன். ஸோ அந்த மாதிரி அதே கிரேட் லெவல் 3-4 இருந்தாக்க கொஞ்ச நாள் தங்கி இருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். அந்த மாதிரி சார். இப்போது நீங்கள் இன்னொன்று கேட்டீங்க, இந்த வாதம் பித்தம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. அதே மாதிரி வந்துட்டு அன்ன சுத்தி அதை பற்றி கேட்டீங்க. இல்லை இன்னொன்று என்னென்னா, பித்தவாத கபத்தில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் மாறி இருக்குது. இப்போ டாக்டர்ஸ் வந்து ஒரு டாக்டர் நெய் சாப்பிட்லாங்க, ஒரு டாக்டர் சாப்பிடக்கூடாதுங்கிறாரு. இப்படி நிறைய உணவுகள் எனக்கு என்ன டாமினேட் பண்ணுது, எனக்கு வந்து பித்தமும் எனக்கு வாதமும் கபமும் டாமினேட் பண்ணுது. அப்புறம் நான் வந்து என்ன உணவு சாப்பிட்ணும், என் உணவே என் தம்பிக்கு ஒத்துக்குது, என் தம்பிக்கு ஒத்துக்கலை, என் தம்பிக்கு ஒத்துக்கிற உணவு எனக்கு ஒத்துக்கலை, என் மகனுக்கு ஒத்துக்கிறது எனக்கு ஒத்துக்கலை, எனக்கு ஒத்துக்கிறது என் மகளுக்கு ஒத்துக்கலை. சிம்பிள் லாஜிக். இது இதை வந்து நீங்கள் முதல்ல கரெக்ட் பண்ணணும். நான் சிம்பிள் லாஜிக் நான் இப்போ சொல்கிறேன், உங்களுக்கே புரிஞ்சுக்கணும். உணவு மூணு வகை சார். வாயு பொருட்கள். ஆமாம். பித்த உணவுகள், கப உணவுகள், அதாவது குளிர்ச்சியான உணவுகள். சரி. ஏல் நீ வெளில இருக்கியா, தர்பூசணி தர்பூசணி இது போன்ற குளிர்ச்சி தரக்கூடிய உணவுகள், அது கப உணவுகள். ரைட்டு. மொத்தம் உடம்புல உள்ள வியாதியை 4448 வியாதியை மூணே வகையாக பிரிச்சிடலாம். வாதம் பித்தம் கபம். ரைட்டு. எதெல்லாம் வாதம், எதெல்லாம் பித்தம், எதெல்லாம் கபம் பாருங்களேன். இப்போ அலோபதியில் கூட சொல்லுவாங்க, மூணு மண்டலம் இருக்குது உடம்புல. மூளை நரம்பு மண்டலம் ஒன்று, இன்னொன்று வந்துட்டு சுவாச மண்டலம், இதயத்தையும் லங்ஸையும் சார்ந்தது மட்டும். இதை தாண்டி மற்ற உள்ளுறுப்புகள் சார்ந்து ரத்தம் சார்ந்த விஷயம், அது வந்துட்டு ஜீரண மண்டலம். ஜீரண மண்டலம். ஆ, மூணு மண்டலம், மூளை நரம்பு மண்டலம், சுவாச மண்டலம், ஜீரண மண்டலம். இந்த மூளை நரம்பு சார்ந்த அத்தனை கோளாறுகளும் வாதம். ஓடாடாடாடா. இப்போ நுரையீரலையும் லங்ஸையும் பற்றிய கோளாறுகள் கபம். மற்ற உள்ளுறுப்புகள் எது இது பழுதானாலும் ஜீரண மண்டல உறுப்புகள், அதாவது கல்லீரல், மண்ணீரல், பித்தப்பை, அப்புறம் வந்துட்டு பேங்க்ரியாஸ், கணையம், கிட்னி, இப்போ இதில் எது பாதிப்புட்டாலும் ரத்த சீர்கள் உண்டாயிடும். இங்கே பாருங்களேன், இப்போ கணையம் பாதிச்சதுன்னா இப்போ சுகரை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ரத்தத்தில் இனிப்பு ஏறிக்கும். இப்போ இதில் கிட்னியில் வந்துட்டு பாதிப்பு உண்டாச்சுன்னு வச்சுக்கோங்க. கிட்னியில் பாதிப்பு உண்டாச்சுனாக்க உப்பு நீர்னு சொல்லுவாங்க, கிரியேட்டின் யூரிக் ஆசிட் ஏறிடும். சரி, அப்போவும் ரத்தம் கெட்டு போகும். சரி, கல்லீரல் பாதிப்பு உண்டாச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ மஞ்சக்காமரை வந்துடுது. ஓ, ஜாண்டிஸ். அப்போ ரத்தம் கெட்டு போகும். அப்போது இந்த ஜீரண மண்டல அவயங்கள் எது எது பழுதுற்றாலும் இரத்த சீர்கேடும் உண்டாகும். இது சம்பந்தமான கோளாறு அத்தனையும் பித்தம். சொல்றது புரியுதா உங்களுக்கு? வாதம், பித்தம், கபம் அப்படின்னா புரியுதா உங்களுக்கு? ரைட்டு. இப்போது இன்னும் கொஞ்சம் டீப்பாக போனால், வாதத்தில் பித்தம், வாதத்தில் கபம், அப்புறம் கபத்தில் வாதம், கபத்தில் பித்தம், அப்புறம் பித்தத்தில் வாதம், பித்தத்தில் கபம் அப்படின்னு சொல்லி ஒரு 9 பிரிச்சுக்கணும். அவ்வளோதான் சார், இதை மட்டும் பிரிச்சுக்கணும் ஒன்றாச்சா. அடுத்து இப்போ உணவை வந்துட்டு 3 பிரிச்சுக்கணும் சார். வாயு பொருட்கள் எதை சொல்கிறோம்? நல்லா இந்த கிழங்கு வகைகள், பருப்பு வகைகள், அதுதான் மேக்ஸிமம். அதாவது என்ரிச்சுடு ப்ரோட்டீன். ஒரு உணவில், எந்த ஒரு உணவை எடுத்தாலும் அதில் 3 விஷயம் கண்டிப்பாக இருக்குது. என்ன இருக்குது? கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது, ப்ரோட்டீன் இருக்கு, ஃபேட் இருக்கு. இப்போ இதில் இந்த பர்சன்டேஜ் தான் விகிதாச்சாரம் மாறுது. இப்போ எது என்ரிச்சுடு ப்ரோட்டீன், 50 தாண்டி ப்ரோட்டீன் மட்டுமே இருக்கு, 50% தாண்டி ப்ரோட்டீன் மட்டுமே இருக்கு, மற்றதெல்லாம் கம்மியாக இருக்கு அப்படின்னு சொன்னால் அது வாயு பொருள். சொல்றது புரியுது உங்களுக்கு? அது வாயு பொருள். இப்போ வாயு மூளை நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்ட வாத நோய் உடையவர்கள் இந்த வாயு பொருட்களை தவிர்க்கணும். ரைட் தானே? இப்போ இங்கே பாருங்களேன், இப்போ உங்களுக்கு இன்னும் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். அதாவது இந்த ஆஸ்துமா, ஆஸ்துமா வாதமா பித்தமா கபமா? ஆஸ்துமா வந்து வாயு தான். ஆஸ்துமாங்கிறது கபம். கபம். அப்போ அந்த கபம் உள்ளவர்கள் இந்த குளிர்ச்சியான உணவுகளை தவிர்க்கணும். அப்போ ஒரு ஆஸ்துமா பேஷண்ட்டு ஒரு இளநீ குடித்தாலோ, லெமன் ஜூஸ் குடித்தாலோ, ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டாலோ என்ன கதியாகும்? மூச்சு தொண்டர் வந்துடும். அப்போது அவர்கள் கப நோயாளிகள் இந்த குளிர்ச்சியான கப உணவுகளை தவிர்க்கணும். இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சு போச்சு இல்லை சார்? அப்போது உணவையும் 3 பிரிச்சுக்கிறோம், வியாதியையும் 3 பிரிச்சுக்கிறோம். இப்போ நான் யார்? நான் வாத பிரகிருதியா? அளவு இதில் ஆயுர்வேதாவில் சொல்லுவாங்க பிரகிருதி அப்படிம்பாங்க. வாத பிரகிருதி, பித்த பிரகிருதி, சிலேஷ்ம பிரகிருதிம்பாங்க. அப்போ நான் யார்?
வாத நோயாளியா, வாதம் அதிகமாக உள்ளவனா, பித்தம் அதிகமாக உள்ளவனா, கபம் அதிகமாக உள்ளவனான்னு ஒவ்வொருத்தரும் தெரிந்து கொள்ளணும். தெரிந்து கொண்டு அதற்கு உண்டான உணவுகளை, தவிர்க்க வேண்டிய உணவுகளை உணர்ந்து தவிர்த்து கொள்வது நல்லது. அவ்வளோதான், அவ்வளவுதான் விஷயம். வாய்ப்பச்சையும் இதுவரை இப்ப பரிமேலழகரும் உரை எழுதியிருக்காரு. இப்ப நான் சொல்ல போகக்கூடிய உரை நீங்கள் கேட்டால் மிக பெரிய அற்புதமான ஒரு தெளிவா இருக்கு, தெளிவு கிடைக்கும். என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இப்போ சித்தர்களுடைய அனாட்டமியை தான் அதில் சொல்கிறாரு. எப்படி வைத்திய மன்னனுங்கிறதையும் அதில் சொல்கிறாரு. யார்? வள்ளுவர். இங்கே பாருங்களேன், சித்தர்களுடைய அனாட்டமி என்ன? உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் மொத்தம் 72,000 சில்லறை நாடிகள் இருக்குது. இந்த 72,000 சில்லறை நாடிகளும் ஒவ்வொரு அவயத்துக்கும் செல்ஸுக்கும் எனர்ஜியை, ஜீவகாந்த ஆற்றலை கொடுத்துக்கிட்டு இருக்கு, உயிரோட்டத்தில் வச்சுருக்கு. ரைட்டு. இப்போ இந்த 72,000 சில்லறை நாடிகளுக்கும் உயிரோட்டத்தை வழங்கக்கூடிய மெரிடியன் வேணும்னு பூச்சியில் சொல்லுவாங்க, உயிரோட்ட பாதை. அந்த உயிரோட்ட பாதை 10 இருக்கு. கத்திரிக்கோள் மாறலாக அமைய பெற்ற அந்த உயிரோட்ட பாதை 10. அதை சித்தர்கள் தச நாடிகள்னு சொல்றாங்க. ஓ, தச நாடிகள். 72,000 நாடிகளுக்கும் உயிரோட்டத்தை சப்ளை பண்றது இந்த மெயின் கேபிள் வழியா தான் போகுது. இது தச நாடிகள். அதெல்லாம் வந்து ஆபரேட் பண்ணி பார்த்தா இருக்காது, சூக்கும நாடிகள் அவையெல்லாம். ஆமா சார், சித்தர்கள் சொல்றது அதுதான். அப்போ ஒரு ஒரு முடியல 16 ஒரு பங்கு இருக்கக்கூடிய நரம்புகள்லாம் இருக்காமே, ஆனா நமக்கு தெரியாது. ஆமா சார். அப்போது இந்த கத்திரிக்கோள் மாறலாக அமைய பெற்ற இந்த தச நாடிகள், இந்த தச நாடிகளை கண்ட்ரோல் பண்ணுறது வாத பித்த கபம்னு சொல்லக்கூடிய த்ரிதோஷ நாடிகள். இவ்வளோதான் சார். இப்போ இந்த 72,000 நாடி, இந்த தச நாடி, அப்புறம் வந்துட்டு த்ரிதோஷ நாடி, இந்த மூணும் சீரமைப்பில் இருந்தால் அத்தனை உள்ளுறுப்புகளுக்கும் அத்தனை செல்லுக்கும் உயிரோட்டம் மிக சீராக போயிட்டே இருக்கும். ஆரோக்கியமான மனிதனாக இளமையானாக இருப்பாங்க. ஏதேனும் ஒரு உறுப்புக்கு போக வேண்டிய இந்த ஜீவகாந்த ஆற்றல் தடை ஏற்பட்டால் அந்த சம்பந்தப்பட்ட அந்த உறுப்பு ஆற்றல் பற்றாக்குறையால் ஒரு கட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக சோர்ந்து போய் அது சம்பந்தமான கோளாறு வந்துடுது. இப்போது உயிரோட்டம் இந்த தச நாடுகள் வழியாக 72,000 நாடுகள் வழியாக ஹார்ட்டுக்கு ஒரு 35,000 நாடிகள் வந்துட்டு உயிரோட்டத்தை சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்குன்னு. இப்போ எங்கேனும் அந்த உயிரோட்ட பாதையில் தடை ஏற்பட்டு இந்த ஹார்ட்டுக்கு வர வேண்டிய இந்த எனர்ஜி, பாடி எனர்ஜி, ஜீவகாந்த ஆற்றல் பற்றாக்குறையாக கொஞ்சமாக வருது அல்லது தடைபட்டு போகுதுன்னா, அந்த கொஞ்சமாக வருதுன்னா அந்த சம்மந்தப்பட்ட அந்த ஹார்ட் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சோர்ந்து போய் தன்னுடைய இயக்கத்தை குறைச்சிக்கும் போது அது சம்பந்தமான கோளாறாக மருத்துவம் சொல்லுது. அப்போது இந்த உயிரோட்டத்தை பூரா சரி பண்ணணும். இதுதான் சார் நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி, வாய்ப்பு செயல். இப்போ நான் சொல்லிட்டேன், மூளை நரம்பு மண்டல கோளாறு வாதம், சுவாச மண்டல கோளாறு கபம், கபம் ஜீரண மண்டல கோளாறு, ரத்தம் சார்ந்த கோளாறு பித்தம். ரைட். இப்போ எந்த வியாதின்னு சொன்னாலும் அது வாதமாக பித்தமாக கபமானு நமக்கு தெரிஞ்சு போகும். இப்போ உள்ள ஒருத்தர் வர்றாரு, எனக்கு தலையை வலிக்குதுன்னு சொல்கிறாரு, எனக்கு தலைவலின்னு சொல்கிறாரு. இப்போ இந்த தலைவலி மூளை நரம்பு மண்டல கோளாறால் கூட வந்திருக்கலாம். மூளையில் ஒரு சளி கட்டி உருவாகிருக்கு, அதுக்கு மூளை அழுத்துது, அது மூலமாக தலையை வலிக்குது, வரலாம். அப்போது அது வாதம். சரி, ஜலதோஷம் முடித்தா கூட தலைவலி வரும். அப்போது அது நுரையீரல் பாதிப்பு, அது அது கபம். என்ன ஹைப்பர் டென்ஷன் சொல்கிறோம்ல, மிக அதிக இரத்த அழுத்தம், அது வளர்ந்தால் கூட தலைவலி வரும். அது ரத்தம் சம்மந்தப்பட்டதுனால பித்தம்னு கூட சொல்லலாம். அப்போது வந்தவர் எனக்கு தலைவலின்னு சொல்கிறாரு, அது நோய் நாடி. இப்போ அது வாதமாக பித்தமாக கபமானு வைத்தியன் வந்து டயக்னோஸ் பண்ணணும், அது நோய் முதல் நாடி. இப்போது இந்த தலைவலியை போக்குறதுக்கு 3 ஸ்பாட் இருக்குது. இங்கே பிடரிக்கால வர்மம், நங்கனா போட்டு, புளிமுத்து வர்மம்னு 3 ஸ்பாட் இருக்குது. இந்த 3 ஸ்பாட்டில் ஏதேனும் ஒரு ஸ்பாட்டில் தான் ஆற்றல் பிரயோகம் செய்யணும். இப்போ வாதத்தின் கோளாறால் இவர் பாதிக்கப்பட்டு தலைவலி வந்திருந்தா அதை போக்கக்கூடிய தீர்வு பிடரிக்காலத்தில் இருக்குது, பிடரிக்கால வர்மத்தில் இருக்குது. சரி, இதுவே பித்த உச்சரி காட்டால் வந்த வழியாக இருந்தால் இடுப்புக்கிட்ட இருக்குது, நங்கனா போட்டு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டு, வர்ம பாயிண்ட். சரி, இதுவே கபத்தின் கோளாறால் வந்த தலைவலியாக இருந்தால் அதை போக்கக்கூடிய தீர்வு கால் கட்ட வரல, புளிமுத்து வர்மம்னு சொல்லி ஒரு வர்மம் அப்படி இருக்கு. அது எந்த வழின்னு கண்டுபிடிச்சி டயக்னோஸ் பண்ணி தலைவலின்னு சொல்லிட்டாரு நோய் நாடி. இது வாதமாக பித்தமாக கபமானு நான் டயக்னோஸ் பண்ணேன், அது நோய் முதல் நாடி. இப்போ அது தணிக்கும் வாய் நாடி, பிடரிக்கால வர்மமாக நங்கனா பூட்டா புளிமுத்து வர்மமானு கண்டுபிடிச்சி வாய்ப்ப செயல்,
அந்த நோய் துன்பத்திற்கு ஏற்ப எவ்வளோ வலிக்குது, எத்தனை நாளாக எத்தனை வருஷமாக இருக்குது, அதெல்லாம் வந்து டயக்னோஸ் பண்ணி அதை போக்கக்கூடிய அளவிற்கு வாய்ப்பு செயல் ஆற்றல் பிரயோகம் செய்துவிடு அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்கிறாரு. இதில் இந்த ஒரு குரலில் அனாட்டமி என்ன பேசினா இது இது சம்மந்தமாக இந்த குரலை மட்டுமே வச்சு மூணு மணி நேரம் பேசணும் விளக்க சொல்லணும். அதனால் இந்த நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பு செயல்னு அவர் சொன்னது தன்னுடைய வந்திருக்கவருடைய வியாதி என்னங்கிறத மிகச்சரியாக கண்டறிந்து மிகச்சரியான வர்ம புள்ளியில் மிகச்சரியான தீர்வு கொடுக்கும்பொழுது அவரை முழுமையாக தீர்வு கொடுத்து அவரை முழுமையாக குணமாக்கி அனுப்புன்னு தான் அவர் சொல்கிறார். வைத்தியனுக்கு சொன்ன விஷயம்தான் அது ஒன்று. அது சராசரி மனிதர்களுக்கும் அதில் சொல்லியிருக்காரு என்னென்னா, நான் வாத பிரகிருதியா பித்த உடம்புக்காரனா சுலேத்துமக்காரனான்னு தெரிந்து வைத்து கொண்டு அதற்கு உண்டான உணவுகளை மற்றும் சொற்ப உணவுகளை தவிர்த்திடணும் லைஃப்பில். இதை மட்டும் புரிஞ்சு வச்சு அதான் உணவே மருந்து மருந்தே உணவு. ஆமாம் சார், உண்மைதான், உண்மைதான் சார். இந்த மருதம்பட்டை கஷாயம், அது மருதம்பட்டையில் ஒரு கொஞ்சோண்டு எடுத்து ஒரு டம்ளர் ஒன்றரை டம்ளர் தண்ணி போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி காலையில் ஒரு டோஸ் குடிச்சிடணும். இது மருதம்பட்டை கஷாயம். மாலையில் இந்த சங்கு புஷ்ப கஷாயம் ஒரு டம்ளர் ஒரு பத்து பூ போட்டு ஒரு டம்ளர் தண்ணியில் கொதிக்க வச்சு வடிகட்டி ஆற வச்சு குடிச்சிடணும். ரைட்டு. இதை மருதம்பட்டை கஷாயம் காலையில், சங்கு புஷ்ப கஷாயம் மாலையில், இப்படி 18 நாள் மட்டும் செய்யுங்க. லங்ஸும் ஹார்ட்டும் பலமாயிடும் சார். அடாடா அடாடா.